Hi friends, இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம இன்றைக்கி பூந்தி பொரிக்கிறத பார்த்தாவே என்ன ரெசிபின்னு தெரிஞ்சிருக்கும். வாங்க அதை எப்படி செய்யணுங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதன்யாஸ் ஆக் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கார பூந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். கடலை மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல பிராண்டடான மாவு எடுத்திங்கன்னா நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா உப்பு வந்து தேவையான அளவு, மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மேலேயும் தூவ போகிறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பல்காக தண்ணி ஆட் பண்ண வேணாம், ரொம்ப தண்ணியாக போயிடும் அந்த பேட்டர். அப்போ வந்து நம்மளுக்கு பூந்தி கரெக்டாக வராது. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிக்விடாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டராக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து கரண்டியில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி குழியான ஜல்லடை கரண்டி இருக்கணும், அதில் தான் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் மாவு எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஆயிலில் இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா கரண்டியில் மேலே நம்மளுக்கு மொட்டு மொட்டாக பூந்தி வந்து சூப்பராக கிடைக்கும். இதை வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகிற வரைக்கும் விடணும், அந்த கொதிப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பொடிஞ்சு போகணும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து முந்திரி எடுத்துருக்கேன், அதுவும் இந்த மாதிரி நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் மேலே கார்னிஷிங் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பெப்பரும் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, முந்திரி, இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதை வந்து நல்லா குலுக்கிக்கோங்க. இந்த மாதிரி பாதி பேட்சுக்கு கொஞ்சமும், மறுபடியும் மீதி குலுக்கினதுக்கப்புறம் அடியில் இருக்கிற பூந்தியெல்லாம் மேலே வரும் இல்லையா, அதுக்கு இன்னொரு டைம் மறுபடியும் மிளகாத்தூள், பெப்பர், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவுமே சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டான காரா பூந்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மிக்சர் வந்து செஞ்சோம்னாலுமே நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். நம்ம இந்த காரா பூந்திலேயே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூந்தி லட்டு. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும், எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ நம்ம வந்து 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சோடா இப்போ ஆட் பண்ண போகிறோம். சோடா உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சோம்னாலும் உப்பு ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மூத் பேட்டராக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த பூந்திக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணலாம், ரொம்பவுமே வந்து இதாக இருக்கக்கூடாது. கார பூந்திக்கு செஞ்ச அளவு இருக்கக்கூடாது. அதே மாதிரி சல்லடை கரண்டியில் வந்து கரண்டியில் விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா மொட்டு மொட்டாக பூந்தி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் இந்த பூந்தி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக விடக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். அந்த எண்ணெய் கொதிக்கிறது வந்து ஒரு பாதி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும். எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரணும், பொடிஞ்சு போகக்கூடாது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். 2 கப் கடலை மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 கப் சுகர் வந்து ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு 3 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 1/4 கப் அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடவே கூடாது, 1/4 கப்பு தான் கரெக்டாக. இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவு மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணாமலும் செய்யலாம். நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிருச்சு, நல்லா பாகு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். வந்துச்சுன்னா நம்மளுக்கு பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து பூந்தி அதில் ஆட் பண்ணிடுங்க, கொஞ்சம் கூட டிலே பண்ணக்கூடாது. அப்புறம் பாகு வந்து முறுகிரும், உடனே அதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் பூந்தி வந்து கொஞ்சமாவது அந்த பாகை வந்து அப்சர்வ் பண்ணும். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காவும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதுவும் வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தேவையான அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கனாவே அந்த ஹீட் வந்து கொஞ்சம் குறையும்,
குறைஞ்சிருக்கப்ப செமி ஹீட்டில் இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து உரண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான லட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக டெம்டிங்காக இருக்குது. இந்த லட்டு வந்து ரொம்பவுமே ஈஸி அண்ட் சிம்பிள். லட்டுக்கு வந்து அந்த பாகு தான் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணும். அதே போல் நீங்கள் பாகு வந்து ரெடி பண்ண உடனே நீங்கள் பூந்தி அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இன்ஸ்டண்ட்டாக எடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும் அந்த ஹீட்டோடு இருக்கும்போதே. அப்போ தான் உங்களுக்கு வந்து லட்டு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூந்தி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கார பூந்தி அதுக்கப்புறம் லட்டு வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.